ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா நியூ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் அப்படிங்கிற ஒரு இஎம்ஐ கார்டை இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், இதை எங்கெல்லாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் வந்துட்டு பஜாஜ் இஎம்ஐ கார்டை வந்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த டாடா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய குயிக் இஎம்ஐ கார்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா இஎம்ஐ கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு எதுவுமே கிடையாது, லைஃப் டைம் ஃப்ரீ தான். பட் நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக 530 ரூபாய் கிட்ட வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பட் இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. டோட்டலாக இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாடா நியூ அப்ளிகேஷனை நீங்கள் இதுவரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்துட்டு பர்சனல் லோன் என்னொன்று குயிக் இஎம்ஐ கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு குயிக் இஎம்ஐ கார்டு அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இஎம்ஐ கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ், நெக்ஸ்ட் சார்ஜஸ் இதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ஜாயினிங் ஃபீ அண்ட் ஆனுவல் ரினிவல் ஃபீ, உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ எந்த ஒரு ரினிவல் ஃபீயும் இதில் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 4 விதமான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு, டேட் ஆஃப் பர்த், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க இதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி ஒரு ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ பேங்க் டீட்டெயில் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணணும். லான்ச் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கான இஎம்ஐ கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு இதோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு மெயின் சிட்டியில் இருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வில்லேஜ் ரொம்பவே ரூரல் ஏரியாவில் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி உங்களுக்கு இதில் அப்ளைன்னு கொடுத்தாலே ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு அப்ளை ப்ராசஸை வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்ளை கொடுத்ததுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டில் எப்படி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதே மாதிரி டேட்டு, மந்த், இயர் இந்த மூணையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்கோட் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டில் எந்த பின்கோடு இருக்கோ அதை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு எதுவோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லொகேஷனை சென்ஸ் பண்ணி தான் வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை கொடுத்ததுமே இந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒருவேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லாக் வரைக்கும் எனக்கு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேஓசி டீட்டெயில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆன்லைன் ஆதார் வெரிஃபிகேஷன், அனதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பிக்கப். ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட் பிக்கப் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு அப்ரூவல் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ டாக்குமெண்ட் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்டாகவே நம்ம ஆதார் கார்டு ஓடிபியை யூஸ் பண்ணி நம்மளோட கேஓசி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுமே அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கம்ப்ளீட் கேஓசி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டோட ஃபுல் டிஜிட் நம்பர் அதாவது 12 டிஜிட் நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க. இதை என்டர் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்கிற இந்த கேப்சா கூட இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஷேர் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1234 அப்படிங்கிறத மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் சிப் ஃபைல் ஹேஸ் பின் டவுன்லோடட் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம 1234 அப்படின்னு என்டர் பண்ணோம்ல, ஸோ அதே நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராட் கேஓசி டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேன் கார்டு கேஓசி வெரிஃபை பண்ணிட்டோம், அதே மாதிரி ஆதார் கார்டு ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 4 விதமான பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 விதமான பேங்கில் ஏதாவது ஒரு பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 4 பேங்க்லேயுமே அக்கௌண்ட் இல்லை, வேறு ஏதாவது ஒரு பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களோட பேங்கை வந்து செலக்ட் பண்ணணும். ஐஓபி அப்படின்னா ஐஓபியை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்கில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு அதோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து சேவிங்னா சேவிங், கரண்ட் அக்கௌண்ட்னா கரண்ட் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு அதாவது நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிங்களோ அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு 1 ரூபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 ரூபி வந்து கிரெடிட்டட் ஆனதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நாஞ்ச் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ இந்த இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொருளை வந்து இஎம்ஐயில் எடுக்கும்போது ஸோ அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் மேனுவலாக பே பண்ணண்டா, நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து நாஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி அமௌண்ட் டெபிட் பண்ணுறாங்க, இல்லை ஒவ்வொரு மாதத்துலேயும் 5ஆம் தேதி டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதம் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து ஆட்டோ டெபிட் பண்ணுவாங்க. இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுலையும் வந்து நடக்குது. ஸோ அதே ஸ்டெப்ஸ் தான் இதுலேயும் பண்ணுறாங்க. உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரி எந்த ஒரு இனிஷியல் பேமெண்ட்டோ இதில் பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன்று நெட் பேங்கிங் இல்லைனா டெபிட் கார்டு அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை உள்ளே வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணிங்களோ அந்த பேங்கோட ஏடிஎம் கார்டை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களோட பேர் வந்து அந்த ஏடிஎம் கார்டில் எப்படி பிரிண்டட் ஆயிருக்கோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏடிஎம் கார்டோட நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி மந்த்து எக்ஸ்பைரி இயர் உங்கள் கார்டுலேயே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அதை ரெண்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்டுக்கு பேக் சைடில் சிவிவி நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து என்டர் பண்ணதுமே உங்களோட டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் தான் கலெக்ஷன் வரும். அந்த 1 டைமும் உங்களோட அக்கௌண்ட்டில் காசு இல்லைங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இஎம்ஐயில் பொருள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டேட்டில் வந்து டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த டிக் பாக்ஸ்லையும் டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் இஎம்ஐயில் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணுவாங்க. எந்த ஒரு இஎம்ஐயும் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு காசுமே உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நாச்சு வந்து கம்ப்ளீட்டடாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதை வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டன் ரீபேமெண்ட் இஸ் செட்டப் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கான நாச்சை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கான இஎம்ஐ கார்டு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ கார்டோட ஃபுல் நம்பர் அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி மந்த் எக்ஸ்பைரி இயர் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதாவது டாடா நியூ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
பக்கத்தில் இப்போ வந்துட்டு நம்ம பஜாஜ் இஎம்ஐ கார்டில் வந்து ஏதாவது ஆஃப்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதே மெத்தடில் இதுலேயும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டாடா நியூவோட இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்தெந்த கடையிலலாம் வந்து நம்ம வந்து டாடா நியூ அப்படிங்கிற இந்த இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டாடா நியூ அப்படிங்கிற அப்ளிகேஷன்லேயே வந்துட்டு அதோட லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கடைகளெல்லாம் வந்துட்டு டாடா நியூவோட இஎம்ஐ கார்டில் வந்து டையப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் செக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பில் வந்துட்டு இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த கார்டோட டையப் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கடைகளில் போயிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி இஎம்ஐ வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான டாடா நியூ கார்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. பஜாஜ் இஎம்ஐ கார்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இது வந்து வீச்சுவல் கார்டு மட்டும்தான் இப்போதைக்கு கொடுக்குறாங்க. இந்த வீச்சுவல் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டாடா நியூ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கடைகளோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட நியரஸ்ட் இப்போ வந்து உங்களோட லொக்கேஷன் பின்கோடை வந்து என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பின்கோடில் எந்தெந்த கடைகளில் எந்தெந்த ஷாப்லலாம் வந்துட்டு டாடா நியூவோட டையப் வச்சுருக்காங்களோ அந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த ஷாப்பில் போயிட்டு நீங்கள் இந்த இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா நியூவோட குயிக் இஎம்ஐ கார்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கார்டு வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் டாடா நியூ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா எவ்வளோ எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.